இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி வந்து ஒரு டைம்ல வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸும் அதுக்கு பிறகு பாரதி கண்ணம்மாவும் வந்து விஜய் டிவியுடைய நம்பர் ஒன் சீரியல் அப்படிங்கிற பொசிஷனை தக்க வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பாக்யலட்சுமி சீரியல் நம்பர் ஒன் பொசிஷன்லயே கண்டினியூஸா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கோபி மாட்டுவாரா மாட்ட மாட்டாராங்கிறது விட கோபி செய்யற அட்ராசிட்டிஸால வர கோபம் ஒரு பக்கம், பாக்கியாவுடைய இன்னமும் வந்து அவங்க அப்பா அவங்க கணவரை வந்து அந்த அளவுக்கு தேவையில்லாத அளவுக்கு வந்து நம்ப அதை வச்சு நமக்கு மக்களுக்கு வர எரிச்சல் ஒரு பக்கம் எல்லாம் சேர்ந்துதான் வந்து கலந்து கட்டி இந்த சீரியலோட டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது. இதில் வீக் 11 அதாவது வந்து போன வாரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வீட்டுக்கு வராமல் இருந்தது, அதுக்கப்புறமா வந்து இவங்க வீட்டுக்கு வரதுக்கு வெயிட் பண்ண விஷயங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி கலாட்டம்லாம் நடந்தது இல்லையா, அப்புறம் வந்து செல்வியெல்லாம் விட்டு வந்துட்டாங்களே வேலையை விட்டு அனுப்புறேன்ட்டு அந்த விஷயம்லாம் நடந்ததுனால இப்போ டிஆர்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வாரமான வீக் 10 இருக்க 9.7 விட 0.3 ஏறி 10 வந்திருக்கு. ஸோ 10 ஒரு நல்ல டிஆர்பி நம்பர், பிளஸ் வந்து இன்னமும் விஜய் டிவியில் நம்பர் ஒன் பொசிஷனையும் பிடிச்சாச்சு. இந்த வாரம் வந்து கோபி திருப்பி மாற்ற மாதிரி வர விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, அடுத்த வாரம் அவர் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அப்படிங்கிற நெருக்கடியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து மற்ற சீரியலில் இந்த அளவுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லாததுனால ஒருவேளை பாண்டியன் ஷோ சீரியலுடைய விஷயங்கள் வேணால் வந்து இந்த வாரம் டிஆர்பியை மாற்றலாம். ஆனால் இப்போதைக்கு நம்பர் ஒன் பொசிஷனில் பாக்யலட்சுமி தான் இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.